வெல்கம் டு குட்டி ஃபுட் கிரேசி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேதரிங் ஃபேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே கட்டிங் போன வீடியோலேயே நான் சொல்லிட்டேன், இப்போ வந்து ஸ்டிச்சிங் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமுமே வந்து நான் உள்பக்கம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். ரெண்டு துணியுமே வந்து உள்பக்கம் வந்து எம்ப்ராய்டிங் போடுற மாதிரி இருக்குது. வேட்டி நம்ம மூட்டுற மாதிரி மடிச்சு அடிச்சுக்கணும். ஃபுட் அளவு இந்த மாதிரி வச்சு மடிச்சு அடிச்சுக்கோங்க. கரெக்டாக ஃபுட் அளவு மடித்து அடிச்சுக்கோங்க. திருப்பி இப்படி அடிக்கணும். வேட்டி மூட்டுற மாதிரியே தான். வேட்டி எப்படி மூட்டணும்னு போன வீடியோவில் நான் போட்டிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதி மேலே இந்த மாதிரி முட்டியாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் சைடில் வந்து ஃபுட் அளவு மடிச்சு அடிச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஒரே அளவாக இருக்கணும். இது போல் மடிச்சு அடிச்சுக்குவோங்க. ரெண்டு பக்கமும் அடிக்கணும். இந்த பக்கம் அடிச்சுக்கோங்க. உள் பக்கம்தான் மடிச்சு அடிக்கணும். ஃபேண்ட்டோட இது மேல் பாட்டு பட்டி, இந்த பட்டி அதை தைக்க போகிறோம். அடித்து முடிச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு இன்ச் அல்லது நீங்கள் 1.5 இன்ச் கூட மடித்து அடிச்சுக்கலாம். கேபிள் போடுறதுக்காக இது மடித்து அடிச்சுக்கோங்க. 1.5 இன்ச் மடித்து அடித்தாலும் ஓகே, 1.5 இன்ச் மடித்து அடித்தா கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 1 இன்ச் மடிச்சிங்கன்னா கொஞ்சம் சின்னதாக ரொம்ப குட்டியாக வரும். 1.5 இன்ச் மடித்து இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி நாலாக மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ரெண்டாக மடித்தோம், இப்போ நாலாக மடித்து அர்க்காத் வந்து நம்ம போட்டுக்கிறோம். இந்த அர்க்காத் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. பின்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த அர்க்காத் ஏன் போடுறோன்னு. இது போட்டால் தான் வந்து ஃபேண்ட்டு கட்டிங் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு புரியும் நான் ஸ்டிச்சிங் பண்ணுறது. மேல் பாட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் கீழ்பாட்டு இது வந்து கால் பகுதி வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி இருக்க மாட்டோம். உங்களுக்கு கட்டிங்லேயே எனி டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதான் ஃபேண்ட்டோட கீழ்பாட்டு. இதுலேயும் அப்படி தான். எம்ப்ராய்டிங் வந்து உள் பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கோம். ரெண்டுமே உள் பக்கம் மாதிரி வச்சுக்கிட்டு லுங்கி மூட்டுற மாதிரி நம்ம வந்து அதே மாதிரி மடிக்க போகிறோம். மடித்து அடிச்சுக்க போகிறோம். ஃபுட் அளவு அடிச்சுக்கோங்க. அதே போலவே திருப்பி மேலே தையல் ஒன்று. உங்களுக்கு பார்க்க தான் வீடியோ இவ்வளோ பெருசு போகிற மாதிரி இருக்கும், ஆனால் 10 நிமிஷத்தில் கேதரிங் ஃபேண்ட் தைச்சு முடிச்சிடலாம். ஒரு ஃபேண்ட்டு தைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அடுத்த ஃபேண்ட் தைக்க ரொம்பவே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடித்தாச்சு. இப்போ இதையும் வந்து நாலாக மடித்து அர்க்காத் வந்து நம்ம போட்டுக்கிறோம் மேல் பகுதியில். இதே மாதிரி நாலாக மடித்து மேல் சைடில் அர்க்காத் போட்டுக்கிறோம். அர்க்காத் போட்டுக்கோங்க.
போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதி, காலோட கீழ்ப்பகுதியை வந்து மடிச்சு அடிச்சுக்கிறோம். 2 இன்ச்சு வந்து விட்டுருந்தோம், அதே 2 இன்ச்சு மடித்து இது போல் அடிச்சுக்கிறோம். உல்டாஸ் பார்த்தடிங்க கரெக்டாக. மேல் பக்கத்தில் வந்து உள் பக்கம் வந்து நம்ம மடிச்சு அடிக்கிறோம். இதில் வந்து நம்ம 3 தையல் போட போகிறோம். எப்படி போட போகிறோன்னு பாருங்கள். லாஸ்ட்டு எண்டில் போடுறோம் 2வது தையல். ஏன் தையல் போடுறோம்னா கால் அடிப்பகுதி நல்லா ஸ்டிப்பாக நிற்கணும், அதுக்கோசரம் நல்லா ஃபேண்ட்டில் அடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். 3 தையல் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்டிப்பாக இருக்கும். போட்டாச்சு. ஃபேண்ட்டோட பட்டி பீஸை வந்து போட்டாச்சு. எம்ப்ராய்டிங் மேலே இருக்க மாதிரி போட்டாச்சு. ஃபேண்ட்டு கிளாத்தை வந்து அதை அதுக்கு மேலே வச்சாச்சு. எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். ரெண்டுமே வந்து எம்ப்ராய்டிங் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் போட்டுக்கணும். 1/4 இன்ச் அது மாதிரி எப்பயும் போல் 1/4 இன்ச் விட்டு தைக்கிற மாதிரி. ரஃப் அடிச்சுக்கோங்க எடுத்த உடனே. சுருக்கம் பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். கரெக்டாக 1/2 இன்ச்சு மடித்து அடித்து மடித்து இந்த மாதிரி வச்சு தைச்சிட்டே வரணும். ஒரே மாதிரி சுருக்கம் வைக்கணும். ஸ்டார்டிங் நம்ம எடுத்ததுலேருந்தே சுருக்கம் வச்சுட்டு வரோம். ஒவ்வொரு ஃபேண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம சுருக்கம் வைப்போம். கேதரிங் ஃபேண்ட்டுக்கு எப்படி வைக்கிறோன்னு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சுருக்கம் வைக்கிறது எதோட ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அர்க்காத் போட்டிருப்போம் பார்த்தீங்களா 2 பக்கமும், அது வந்து 2 பக்கமும் ஈச் ஆகணும். ஈச் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நுங்கி வந்து மூட்டுற மாதிரி நம்ம வந்து மூட்டி அடிச்சிருப்போம். பட்டி பீஸ்லேயும் அடிச்சிருப்போம், ஃபேண்ட்டு கிளாத்துலேயும் அடிச்சிருப்போம். இப்போ வந்து அது 2 இன்ச்சு ஆகணும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 இன்ச்சு வரைக்கும் வந்து நம்ம வந்து சுருக்க வைக்க ஆரம்பிக்கலாம். கரெக்டாக 2 ஜாயின் பண்ணுற இடத்துல இருந்து அதுக்கு முன்னாடி 3 இன்ச்சு இந்த மாதிரி இப்போ வச்சுட்டு வர மாதிரி பாருங்கள். இந்த இடத்துல இருந்து கரெக்டாக 3 இன்ச்சு கேப்பில் வந்து நீங்கள் அந்த சுருக்கம் வைக்க வந்து ஆரம்பிச்சிடணும். மேல் பீஸ்லேயே சுருக்கம் வச்சுட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரெண்டுமே வந்து ஈச் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம சுருக்கம் வைக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கரெக்டாக மடித்து வந்து சுருக்க வைக்கும் போது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, அர்க்காத் வந்து ரெண்டுமே வந்து ஒன்றா வரணும். அந்த மாதிரி வந்து நம்ம சுருக்கம் வைக்கணும். ரெண்டு பேரும் ஒன்றா வந்துருச்சு. அதுக்காக தான் நம்ம வந்து அர்க்காத் போட்டுக்கிட்டது. இப்போ இந்த இதில் வந்து முன்னாடி அதே மாதிரி ஒரு 3 இன்ச்சு அல்லது 4 இன்ச்சு வந்து நம்ம சுருக்கம் வைக்க போகிறோம். இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அர்க்காத் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் சொல்கிறது. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஆரம்பித்ததும் எண்ட் ஆரம்பித்ததும் அர்க்காத் வந்து ஒரே மாதிரி வந்து முடியணும். முடிச்சாச்சு. இன்னொரு தையல் வந்து போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கோங்க கண்டிப்பாக. அப்போ தான் கொஞ்சம் நல்லா கிளியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பிக்கோங்க. திருப்பி ஊசி தையல் வந்து மேலேயே ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ தச்ச இதிலையே ஊசி தையல் போடணும். இதே போல் அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வந்து ஃபுட்டு தையல் ஒன்று ஃபுட் அளவு வச்சு அப்படியே அடித்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்படியே மடித்து அடிக்கிறது தான். பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு. உள்பக்கம் வந்து உள்பக்கமாக மடிச்சிருக்கேன்.
நம்மளோட எம்ப்ராய்டிங்லாம் உள்ளே போயிடுச்சு. மேலே வந்து 3 இன்ச் அளவு விட்டுட்டு ஊசியோட தையல் போட்டுக்கோங்க. ஊசி தையல் தான் போடணும், ஃபுட்டு தள்ள ஊசியோட தையல் போட்டுக்கோங்க. ஒட்டி பட்டிக்கு கீழே வந்த உடனே ஃபுட் அளவு நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா மேலே வந்து மடிச்சு அடிச்சிருக்கோம், கீழே மடித்து அடிக்கலை, அதனால் கீழே வரும்போது ஃபுட் அளவு போட்டுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி இப்படியே கொண்டு வந்துக்கோங்க தையலை. இதே போல் இப்போ வந்து ஃபேண்ட்டோட அளவு வச்சு பாட்டம்லேருந்து ஃபுல் தையல் நம்ம நெட்டாக விட போகிறோம். இந்த அளவு இருக்குது பாருங்கள் எப்படி அடிக்கிறேன்னு. அதே அளவு வந்து ரஃப் அடிச்சுக்கோங்க. கரெக்டாக கேப் வந்து 1 இன்ச் அல்லது 2 இன்ச் கேப் விட்டு அப்படியே அடிச்சுட்டே வாங்க. ஏன்னா நமக்கு வந்து கட்டிங் வந்து பர்ஃபெக்டாக தான் போட்டிருக்குறோம். இதே போல் அடிச்சுட்டே வாங்க. மேலே வந்து 2 கார்னரும் கரெக்டாக இருக்கணும். பாருங்கள் இந்த 2 கார்னரும் வந்து கரெக்டாக இருக்கணும். மேலே அந்த இதுவும் அடியில் இதுவும் எனக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாகவே வந்துருச்சு. உங்களுக்கும் வரும், நான் சொன்னது போல் தைச்சிங்கன்னா. அதே அளவு வந்து கீழே இந்த பாட்டமும். கால் பாதத்துக்கு மடிச்சடிக்கும் போது 3 தையல் விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு ஸ்டிப்பாக வேணும்னா இது போல் தான் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. கேதரிங் பேண்ட் எந்தெந்த இடத்துல சுருக்கம் வரும்னு டவுட் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.